ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதுராசி? மதுராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. உருப்பட மாட்டடா, நீ எல்லாம் உருப்பட மாட்ட. ஒரு நாள் ஃபுல்லாக டிக்டாக் பண்ணுறது எப்போ உருப்படுவ? போடா, போய் வேலையை பாரு. என் பேர் பிகே. எங்கள் அப்பா தினமும் நீ இப்படி தான் திட்டிகிட்டே இருப்பார். 23 January 2018 டிக்டாக் வந்ததும் டிக்டாக் பண்ணி டிக்டாக் ஸ்டார் ஆகலாம் கனவு கண்ட பல சமயத்தில் நானும் ஒருத்தேன். அதில் சில பேர் அவங்க பண்ணுறது அவங்களுக்கே தெரியாமல் மற்றவங்க வீடியோ எடுத்து போகிற மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் தாமரை குளத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார். நிறைய பேர் அவங்களோட நடிப்பை மட்டும் வெளிப்படுத்தி ஃபேமஸ் ஆனாங்க. முதல் நாள் ஃபோன் பண்ணி நின்று டிக்டாக் பண்ணும்போது நான் டிக்டாக் ஸ்டார் ஆகலாம்னு நினச்சது என்னால் மறக்க கூட முடியாது. ஐயா, நாம தான் டிக்டாக் ஸ்டார் நினச்சா என்ன மாதிரி பலயான பேர் இருந்தாங்க. இப்போ அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம். இவன் கிடைக்க வந்தோம். அண்ணே, என்ன வேணும்? இல்ல, மளிகை கடை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன், இதை பார்த்து மளிகை கடை தெரியலையா? இல்ல, நீங்க கடையில வியாபாரம் பண்றத விட வீடியோ தான் அதிகமா பண்றீங்க. சரி, அதான் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. வியாபாரம் டிக்டாக்லாம் பண்ண மாட்டேன்னு. வீடியோ பண்ணா சோறு வருமா? வியாபாரம் பண்ணாதானே சோறு வரும். வா, பக்குவமா பேசுறீங்க. சரி சரி, எனக்கு ஒரு சீயக்காய் பாக்கெட் எடுங்க. மணி 9:30 கிளம்பணும். இது 9:30 ஆயிடுச்சா? அப்போ வீடியோ பண்ணுற நேரம்ல. அத்தி, என்ன வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சீயக்காய் பாக்கெட் வர வாங்கணுமே, மளிகை கடை எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, வீடியோ பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்தில் அதுவாக கிடைக்கும். உடம்பை கெடுத்து வச்சிருக்க, இனிமே எமோஷனலா வீடியோ பண்ணு, நீ மனசார கூட நினைக்க கூடாது. ஏ, நீங்களா வாங்கினே? ஒரு எமோஷனலா டிக்டாக் பண்ணிடுவோம். உங்க ஃபேவரட் சாங் அது, நான் அடிச்சா மூக்கு முடி, அதே பண்ணிடுவோம். வாங்கினே, என்னடா சொன்ன? எமோஷனலாவா? ஏன் இந்த இங்கி பிங்கி காவாளி இந்த மாதிரி லவ் சாங் பண்ணி கூப்பிட மாட்டீங்களா? நான் எமோஷனலா பண்ணணும், எனக்கு தான் ஒன்று ஆகணும், ஹலோ, கைலி பாய்ஸா? ஆமாம் சார், நாங்கள் கண்டுமார்க்குலிங்கிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் எங்களோட கைலிஸை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலான் இருக்கோம். ஸோ நீங்கள் இதை தட்டாமல் வாங்கிக்கணும். கட்டாமல் இருக்குது, நாங்கள் எதுக்கு வாங்கணும்? அச்சோ சார், இல்லை மறுக்காமல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தோம். ஓகே, அனுப்பி வைங்க. நாங்கள் வாசம் மைக்கேர்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் கண்ணாடி போட்டு ஆடுறது உங்கள் டான்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நாங்கள் தர லென்ஸை போட்டுக்கோங்க, அந்த கண்ணாடியை தூக்கி போட்டுருங்க. ஏய், எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டே அதான்டா. கேரளத்து கதை களி ஆடணும் போல் தோணுதே, எனக்கும் இருக்குது அந்த கிறுக்கு. கண்ணால் பேசும் வித்தை எல்லாம் போக போக கற்றுக்குவே. அம்மா பேச்சியம்மா, வா சேர்ந்து டிக்டாக் பண்ணலாம்.
எங்க எனக்கு டிக்டாக் பண்ண வராதுங்க. எனக்கும் தான் வராது. வா, அப்போ தான் ட்ரெண்ட் ஆகும். சரியா, வா பண்ணலாம். எங்க எங்க இப்படி கல்யாணம் விட்டு டிக்டாக் பண்ணால் தப்பாக பேச மாட்டாங்களாங்க? கல்யாணம் பண்ணிட்டு டிக்டாக் பண்ணலன்னா தான் தப்பாக பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. வா பண்ணலாம். நடனம் உங்கள் உயிர் மூச்சா? நாடி, நரம்பு, ரத்தம், சத, புத்தி எல்லாத்துலேயும் நடன வெறி ஊறி போயிருக்கிற ஒருத்தராக நீங்கள் நடன போட்டியில் கலந்துக்கோங்க. உங்கள் நடன திறமையை வெளிப்படுத்துங்க. வர வர சிம ராஜா வழிய விடுங்கடா, நான் பேசமில்ல பசக்கற. உனக்கு தான் ஆடே வரல, நீனா ஏன் ட்ரை பண்ணுறத? ஏய், முயற்சி இல்லாத ஆசையும் ஆசை இல்லாத முயற்சியும் பயனே இல்லைடா. மறுபடியும் வருது. வேடிக்கை பார்த்த இப்படிக்கு மழை.